fresh blue tie, fresh inside. Put the outside right in the trunk ride. For the real thing, who got good? Lean back, right hand on the power. Clean on the inside, clean on the outside. Ice cream, ice, 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 ice cream. ஃபஸ்ட்டு என்ன பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐகான் டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இதுமேல நாம எடிட் பண்ண போகிறோம், இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே செலக்ட் ஆப்ஷன் மூவ் பண்ணி வந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஏழு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜோ சரி இல்லை உங்கள் இமேஜோ ஏழு இமேஜாக இருந்தாலும் சரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏழு இமேஜை மட்டும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏழு இமேஜுமே செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட ஒரு ஏழே ஏழு இமேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நமக்கு தேவையான பிளேஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த கிராப்ன்ற ஆப்ஷன் ஜஸ்ட்டு டச் பண்ணி நமக்கு தேவையான பிளேஸ் மட்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலை மட்டும் தெரிகிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிராப் பண்ணி கரெக்டாக நம்பரையும் ஒரு கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு சைஸை மட்டும் வச்சுட்டு ஸோ அடுத்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் அதே மாதிரி நம்பரையும் நமக்கு தேவையான பிளேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த மாதிரி மூவ் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இமேஜுமே நமக்கு தேவையான பிளேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக வந்து அதை அப்படியே அந்தந்த இடத்துல தூக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக இப்போ அடுத்த இமேஜ். ஸோ நான் அந்த ரெண்டு இமேஜும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து அடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜை நீங்கள் எடிட் பண்ணாலும் சரி, ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு அந்த ஹெட் மட்டும் தெரிகிற மாதிரி மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணி நீங்கள் வச்சிட்டாலே போதும். அதுக்கடுத்து என்ன பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி அப்படியே அந்த இடத்துல மேலே தூக்கி தூக்கி வச்சா மட்டும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த சைடு ஒரு மூணு இமேஜ் வச்சாச்சா. ஸோ இதே மாதிரி அடுத்த சைடு. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணிட்டு அடுத்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி எனக்கு தேவையான மட்டும் ஃபஸ்ட்டு நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிராப் பண்ணுறதா இருக்குது அந்த எடிட்டோட இதே லுக்கே. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணி கிராப் பண்ணிட்டு அதை சென்டராக மட்டும் வச்சுட்டு கரெக்டாக நம்பரே அதே சைஸ் இந்த சைடு இமேஜஸ்லாம் நம்ம எந்த சைஸில் வச்சுக்கோமோ ஸோ அதே மாதிரி இந்த சைடு வச்சுட்டு வாங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அடுத்த இமேஜ். ஸோ அதையும் நான் இதே மாதிரி எனக்கு தேவையான பிளேஸை மட்டும் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே நம்ம அதாவது இந்த ஃபோட்டோவே நம்ம எடிட் பண்ணி முடித்த மாதிரி தான். இதுக்கடுத்து நம்ம இது மேலே ஜஸ்ட்டு அடுத்தடுத்த பிஎன்ஜிஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எடிட் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஸோ கரெக்டாக இப்போ நான் அடுத்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ணேன், அதே மாதிரியா அந்த அளவுக்கு. ஸோ இந்த இமேஜ் நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ ஸோ அதே அளவுக்கு இந்த இமேஜ் நான் கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக அந்தளோட அந்தந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் செட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எனக்கு வீடியோ வந்து வேகமாக முடிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாகவே இந்த ஸ்டெப்பில் தான் ஒரே ஸ்டெப்பில் தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிறோம். ஸோ இதே ஸ்டெப்பை நீங்கள் அடுத்தடுத்து பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோவை மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கரெக்டாக பார்த்தா நான் இப்போ எல்லாத்தையுமே பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜ் இதில் ஆட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம எல்லா இமேஜுமே வரிசையாக லைன் பை லைனாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ அந்த கீழருக்குலாம் கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு எல்லா இமேஜும் அரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன இப்போ ஃபஸ்ட் நான் எல்லா இமேஜும் ஒரே சேஃபில் வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக நான் ஒவ்வொருத்தையும் ஒரே இதில் வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் இருக்க இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த மேலே எரேசர் டச் பண்ணி மறுபடியும் எரேஸ் ஆப்ஷனை டச் பண்ணி அந்த ஹார்ட்னஸ் மட்டும் கம்மி பண்ணி சைஸ் தேவையான வச்சுட்டு கரெக்டாக என்ன அந்த கீழே கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டே அரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கோமோ அந்த எல்லா இமேஜும் என்ன இதே ஸ்டெப் தான். ஸோ கரெக்டாக நமக்கு அந்த கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த எடிட் பார்க்க கீழே வந்து நம்ம எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அந்த இடத்துல வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த பேக்ரவுண்டோட ஆட் ஆகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக நம்பரையும் மூவ் பண்ணி மூவ் பண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ எல்லா பேஜுமே இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் ஒன்று ஒன்றா டச் பண்ணி டச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து டச் பண்ணி மூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி கிராப் பண்ண சொல்கிறது. இல்லைனா நம்ம அந்த எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிருந்தது தான் நமக்கு அதை வந்து மூவ் பண்ணி ஈஸியாக வந்து எரேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இமேஜ் வர எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறுமையாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணி செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாத்துமே வரிசை அந்த மாதிரி லைன் பை லைனாக வச்சு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணுங்க. அப்போ தான் அந்த இமேஜஸ் எதுவுமே நமக்கு வந்து மூவ் ஆகாது. இப்போ நீங்கள் டச் பண்ணி அதை மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது, டோட்டலாக தான் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து இதில் இப்போ அடுத்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிட்டு அடுத்த பிஎன்ஜி. ஸோ அந்த லைட் பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இதே என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக
இந்த மாதிரி சென்டரை ரொட்டேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல அந்த பிளண்டிங்கில் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அதை மட்டும் ஸ்க்ரீனில் மட்டும் செட் பண்ணிட்டு கரெக்டான அப்படியே அந்த ரெண்டு இமேஜுக்கும் சென்டராக மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்த மேலே லேயர் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜ். ஸோ இந்த ரெண்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சென்டராக வச்சுட்டு அதே மாதிரி அடுத்து ஒரு டூப்ளிகேட். ஸோ இந்த மாதிரி எத்தனை இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கோமோ அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சென்டராக அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாச்சோசல் உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா செட் ஆகும் அந்த பேக்ரவுண்டில், ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டூப்ளிகேட். ஸோ அடுத்தது, ஸோ இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க எல்லா இமேஜுக்கும் இந்த மாதிரி லைட் எஃபெக்டாக மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை மறுபடியும் டச் பண்ணிங்க, அப்போ தான் நமக்கு அடுத்து மூவ் ஆகாது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து லாஸ்ட்டாக அந்த டெக்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணி கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் இதை கரெக்டாக என்ன பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக கீழே எல்லா இமேஜுக்கும் கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிமா இருக்கும், அதை நீங்கள் மூவ் பண்ணாலே அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பல்ஜ் ஆகும். ஸோ பல்ஜ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இன்னும் அந்த அந்த சைஸுக்கு, அதாவது நம்மளால் எந்த அளவுக்கு இமேஜஸ் வந்து வச்சிருக்கோமோ ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த இது எல்லாத்துமே நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம ரெடி பண்ணி எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் குரூப் பேனர் ரெடிட்டு உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.